நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பதிவு ஒரு உண்மை சம்பவம் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை வச்சிருந்த ஒருத்தர் தன்னுடைய அனுபவத்தை ஃபேஸ்புக்கில் பகிர்ந்திருக்காரு ஒன்று ஃபாஸ்ட் புக் கடைகள் வைத்திருக்கும் நாங்கள் அன்று வாங்கிய சிக்கன் மட்டுமே உபயோகப்படுத்துவதில்லை இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு முன் வாங்கிய மிஞ்சிய சிக்கனை தான் அதிகமாக யூஸ் செய்கிறோம் அதை வினிகரில் கழுவி யூஸ் பண்ணும்போது அந்த கெட்டுப்போன வாடையை கஸ்டமர்கள் அறிவதில்லை இரண்டு சிக்கன் ரைஸ் செய்யும்போது வெள்ளையாக உள்ள சிக்கனை சிகப்பாக மாற்ற ஆரஞ்சு பவுடரை யூஸ் பண்ணுறோம் ஆனால் அது ஒரு தடை செய்யப்பட்ட பொருள் அந்த ஆரஞ்சு பவுடரை உங்கள் கையில் கொட்டி திருப்பி கை கழுவுனா கூட அந்த செகுப்பு சாயம் உங்கள் கையில் ரெண்டு நாளைக்கு இருக்கும் அப்போ அது உங்கள் வயிற்றுக்குள்ளே போனால் எவ்வளோ கேடு மூணு சோயா சாட்ஸ் இதோட விலை அதிகமாக இருக்கிறதால நாங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணுறதில்ல மாறாக தண்ணியோ அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண எண்ணெயோ கலந்து செய்கிறோம் நாலு எந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையிலையும் சன்ஃப்ளவர் எண்ணெயை யூஸ் பண்ணுறதில்ல பாம் ஆயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அஞ்சு ரைஸ் கடாயில் யூஸ் பண்ணும்போது சோறு கடாயில் ஒட்டக்கூடாது அப்படின்றதுக்காக அதிக அளவு பாமாயில் அதில் கொட்டுறோம் ஆறு இன்னொன்று சொன்னால் நம்ப மாட்டிங்க அந்த ரைஸ் போட்டு கிண்டும் கடாயில் நாங்கள் ஒரு வாரத்துக்கு தான் கழுவ மாட்டோம் காரணம் அதில் உள்ள எண்ணெய் பசையை போகக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் கழுவி எண்ணெய் பசை போயிட்டால் அடுத்த நாள் எங்களுக்கு அதிக கேஸு வேஸ்ட் ஆகிடும் அதனால் வாரத்துக்கு ஒரு தடவை தான் அந்த கடாயை கழுவுவோம் ஏழு அஜினமோட்டோம் இதை அதிகமாக யூஸ் பண்ணுறோம் உடலுக்கு கேடு உண்டாக்கும் பொருள் இதை தொட்டு உங்களை நாக்கில் வச்சாலே அந்த இடம் மறுத்துவிடும் மேலும் எதிர்காலத்தில் கிட்னி ஃபெயிலியரும் ஏற்படும் இது அதிகமாக வெஜிடேரியன் மற்றும் அசைவ உணவுகளை சேர்க்குறாங்க சோதித்து பாருங்கள் எட்டு பெப்பர் இதில் வெண்மை நிறத்திற்காக கோலமாவு கலப்படம் செய்யப்படுகிறது அதை நாங்கள் தான் உபயோகப்படுத்துகிறோம் ஒம்பது தக்காளி சாஸ் இதுவும் நீண்ட நாள் ஸ்டாக் வச்ச காலாவதியான சாஸ் விலை கம்மியாக கிடைக்கிறதால அதை யூஸ் பண்ணுறோம் இதுவும் கிட்னி பாதிப்பை ஏற்படுத்தும் பத்து சில்லி சாஸ் அதை கிட்ட போய் மோர்ந்து பார்த்தா முகம் சுளிக்கிற அளவுக்கு கெட்ட வாடை அடிக்கும் இதுவும் கிட்னி பாதிப்பை ஏற்படுத்தும் பதினொன்று மிக அதிகமான கெமிக்கல்ஸு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் தான் சேர்க்கப்படுது சில உயிருக்கான ஆபத்தான அதை விளைவிக்கும் இதுதான் நாங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டு செய்ய யூஸ் பண்ணும் பொருட்கள் அஞ்சு நிமிஷத்தில் எட்டு பிளேட்டு போடுவோம் ஒன்று ஐம்பது ரூபான்னு விற்றா நானூறுரூபா சம்பாதிப்போம் அதை நானும் சாப்பிட்டு என் உடலும் கெட்டு போய் விட்டது மற்றவர்களின் உடலையும் கெடுக்கிறேன்னு என் மனசாட்சி உறுத்தியது தான் அந்த கடையை மூடிட்டு எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு நிம்மதியாக வேலை செய்கிறேன் இப்போது எனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் சாப்பிட்றத நிறுத்திக்கோங்க இன்னையிலருந்து இது ஒரு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு கடை ஓனராக எல்லோருக்கும் எச்சரிக்கை பதிவாக கூட சொல்கிறதா நினச்சிக்கோங்க உங்களோட உயிர் மேலே உங்களுக்கு ஆசை இருந்தால் நிச்சயமாக இந்த தப்பை நீங்கள் மறுபடியும் செய்ய மாட்டீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றதெல்லாம் உண்மையிலுமே எவ்வளோ ஒரு கெடுதல் அப்படின்றத ஒரு அறிவுபூர்வமாக தெளிவாக வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அது நிச்சயமாக நம்ம யோசித்து பார்க்கக்கூடிய விஷயமாக வந்து நினைக்க வேண்டியதாக இருக்குது அதனால் இனிமேல்ட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் சாப்பிட்றத நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ ஒரு எச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கோங்க இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்